Hi guys, welcome back to another IPL video. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வானம் 2023 ஐபிஎல் பிளே ஆஃப் சினாரியோவை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டீமுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி ரெண்டு டீமோட பிளே ஆஃப் சினாரியோ, ஒன்று பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பிளே ஆஃப் சினாரியோவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளே ஆஃப் சினாரியோ தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளே ஆஃப் சினாரியோ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே 13 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 15 பாயிண்ட் எடுத்து நெட்ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 0.309 இதுதான் அவங்களோட நெட்ரன் ரேட்டு. இப்போ இதை வச்சு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. அந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவோட அவங்க ஹோமில் வந்து தோத்ததுனால இந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சு ஆகணும். அப்படி தான் இருக்குது அவங்களோட சுச்சுவேஷன். அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எந்த இதுவும் தேவையில்ல, அவங்களுக்கு அஃபீஷியலாகவே அந்த கியூ சிம்பிள் வந்துடும். பட் ஒருவேளை தோத்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் கேகேஆர் அந்த ரிசல்ட்டை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் கேகேஆர் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச், நான் வந்து இந்த வீடியோ வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸில் லக்னோ தோத்தா சிஎஸ்கேக்கு இன்னுமே சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் அவங்க குவாலிஃபயர் ஒன்னோட சான்சஸ் டிக்ரீஸும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அதில் சிஎஸ்கேக்கு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லக்னோ சஸ் எம்ஐயில் தோத்தா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக கூட போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை கூட ஆகலாம். ஸோ இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட குவாலிஃபை சினாரியோவாக இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த டீமோட சினாரியோ பார்ப்போம். என்னை பார்த்து சிஎஸ்கே அவுட் ரைட் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக அவங்களுக்கு கியூ சிம்பிள் வந்துடும். ஸோ வேறு எந்த சினாரியோஸும் பார்க்கணும்னு தேவையில்லை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட ஜெயிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்க முக்கியத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பிளே ஆஃப் சினாரியோ பார்க்க போகிறோம். இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட பிளே ஆஃப் சினாரியோ எப்படிப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் ரெண்டு மேட்ச் ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அது அவே மேட்ச் ஹைதராபாத்தில், அப்புறம் இன்னொரு மேட்ச் ஹோமில் ஆடுறாங்க குஜராத் டைட்டன்ஸோட டேபிள் டாப்பர்ஸ். அவங்க ஒரே டீம் தான் இது வரைக்கும் குவாலிஃபைட் ஆகிருக்காங்க. ஸோ இன்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸோட ஆர்சிபி ஆகணும். ஸோ அந்த ரெண்டு மேட்ச் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ஆர்சிபிக்கு என்னென்னா அந்த ரெண்டு மேட்சையும் ஜெயிச்சே ஆகணும். ஆர்சிபிக்கு அந்த ரெண்டு மேட்சுமே ஜெயித்தாலே என்னை பார்த்தா போதும்னு தோணுது. ஏன்னா அவங்க நெட் ரன் ரேட் இப்போ வந்து ஆறாவது அந்த 59 ஆல் அவுட் ஆறாக பண்ணதுனால அவங்க நெட் ரன் ரேட் ரொம்ப பலமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரி ஆல் அவுட் ஆனதில் அவங்க நெட் ரன் ரேட் இப்போ என்னால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.160. 12 மேட்ச் ஆடி 12 பாயிண்ட்டில் இருக்காங்க. ஸோ இன்னும் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா 16 பாயிண்ட் வருவாங்க. ஸோ இந்த 16 பாயிண்ட்டோட நெட் ரன் ரேட் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு மேட்சை ஜெயிச்சுட்டு பிபிகேஎஸ் ஒரு மேட்ச் தோத்தே ஆகணும். ஒன்று டிசியோட ஆடுறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ஆடுறாங்க. ஸோ அந்த ரெண்டு மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் தோத்தே ஆகணும் இங்கே. ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸில் அவங்க வந்து தோத்தாகணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இதுவுமே ஒரு ஆர்சிபிக்கு ஒரு ஃபேவரான ரிசல்ட் ஆகும். இது மாதிரி நடந்துச்சுன்னா ஆர்சிபி வந்து ஈஸியாகவே குவாலிஃபை ஆகிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் ஜெயித்தாலும் பிபிகேஎஸ் நெட் ரன் ரேட்டோட ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் பெட்டராகவே இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து பிபிகேஎஸ் ஒரு மேட்ச் தோத்தாகணும், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு மேட்ச் தோத்து இவங்க ரெண்டு மேட்ச்சை ஜெயிச்சே ஆகணும். இவங்களுக்கு இருக்கிற ரெண்டு மேட்ச்சை அது ரெண்டையும் இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பிளே ஆஃப் சினாரியோவாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி குவாலிஃபை ஆவாங்கன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே சென்னை சூப்பர் கிங்ஸும் பிளே ஆஃப்க்கு போவாங்களா, அவங்க டிசிக்கு எதிராக ஜெயிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சு